ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கிழங்கு வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஆகாச கருட கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. இது எங்கன்னா நிறைய கோயில்களில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி சில இடத்துல கட்டி வைப்பாங்க, திருஷ்டிக்காக அப்படி சொல்லுவாங்க, கண் திருஷ்டியை போக்கும் அப்படி சொல்லுவாங்க, இதை வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கருட கிழங்கு சொல்லுவாங்க, கல் கிழங்கு அந்த மாதிரி வெரைட்டியில் நிறைய பேரில் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, காடு மலைப்பகுதியில் வந்து இது நிறையா இருக்கும். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விற்பாங்க, எக்ஸ்பெஷலி நிறையா நம்ம கோயிலுக்கு போகிற இடத்துல வந்து இது நிறையா விற்பாங்க. இது வீட்டுக்கு முன்னாடி கட்டினா திருஷ்டி அப்படி அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏகப்பட்ட மருத்துவ குணம் வந்து இந்த கிழங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எதனாலனா விஷக்கடி, இப்போ பாம்பு கடி, விஷக்கடி வந்து பாம்பு தேள் பூரா எது வந்து விஷக்கடி கடித்தாலும் இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்டோன்னா அது வந்து அதோடய விஷத்தை வந்து முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆபத்து நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிடலாம், விஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவது அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கை வந்து பாலில் வேக வச்சு அப்புறம் பொடி பண்ணி வச்சு நிறையா ட்ரீட்மெண்ட்டு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஏகப்பட்ட ட்ரீட் பண்ணுவாங்க இந்த கிழங்கு வச்சு. இதை பார்த்தீங்கன்னா வெளியே கட்டி வச்சா கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே இது கொடி மாதிரி வரும், பார்த்தாலே தெரியும் சின்னதாக அது வளருது. இது அப்படியே ஒரு கொடி மாதிரி போய் அப்படியே படரும். அப்படியே இது எப்படின்னா காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சியே நம்ம வரது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நாள் அப்படியே உளுத்து போன மாதிரி ஆகிடும். அது இது வந்து இன்னும் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா இது அப்படியே பச்சையாக வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கு, இது வந்து காஞ்சி போகுதுன்னா கந்திஷ்டியால் காஞ்சி போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நாள் வளரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி வச்சா அந்த ஹியூமிடிட்டி கம்மியாகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாமல் இறந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து நட்டும் வைக்கலாம், நம்ம வீட்டில் மல்ல க்ரோ பேக்லேயோ இல்லை சின்ன தொட்டிலையோ நட்டு வச்சோன்னா இது நல்லா கொடி படரும், பெரிய பெரிய லீவ்ஸ்லாம் வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செடி இது. இது நம்ம நடவு முறையை பற்றி பார்க்கலாம், எப்படி நடவு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் நட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கலந்துருக்கேன்னா களிமண், கொஞ்சம் செம்மண், அப்புறம் காஞ்ச இலைகள் நிறையா சரவுகள் அதை கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பீட்டு கொஞ்சம் கலந்துருக்கேன், ஏன்னா கொஞ்சமாக ஈரம் காற்று வைக்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப அதிகமான கொக்கோ பீட்டும் கலந்துருக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கிழங்கு அழுகிடும். நம்ம இது மாதிரி வெளியே வந்து இப்படி கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம நட்டு வச்சோன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம திருஷ்டிக்காக சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நாள் கட்டி வச்சுருந்தா வளரும் தான், ஆனால் அது கொஞ்சம் ஹியூமிடிட்டி கம்மியானவொன்னே அது இறந்துடும். வந்து அதுக்கு பதிலாக நம்ம இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுமாரி சில இடத்துல வந்து கேக்டஸ் கட்டி வைப்பாங்க வெளியே, அதுக்கு பதில் கட்டி வைக்கிறதுக்கு பதில் அது ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சாலும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதுவும் சாகாமல் இருக்கும். அதனால் இது மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவைன்றப்ப இது மாதிரி வச்சோன்னா இந்த கிழங்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கிழங்கில் இருக்க மெடிசினல் பெனிஃபிட்ஸு. ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோவிங் இது, செமி ஷேட்லேயும் வைக்கலாம். நம்ம வெயிலான இடத்துல எப்படி வேணால் எந்த இடத்துல இருந்தாலும் இது தாங்கி வளரக்கூடியது, ரொம்ப நல்லா வளர்ப்போம். நாளைக்கே பார்த்தாலும் இது ரொம்ப நீட்டான அப்படியே ஒரு கிளம்பு வந்துடும். இது அப்படியே பிடிச்சி 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 அப்படியே க்ரீப்பர் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும், பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. வளர்கிறத பார்த்தா இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், ஆகாச கருட கிழங்கு.